ஆயில் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். அடுத்து கடுகு 1 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை 4 இலை நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் 2 கீரை எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 1/4 கப் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 3 லிருந்து 4 முந்திரி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கலாம். அடுத்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் எடுத்துக்கலாம், 1/2 கப்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப வதக்க தேவையில்லை, கலர் மாறாமல் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சாப்பாடு எடுத்துக்கலாம். ஆற வைக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம், அப்போ தான் தனித்தனியாக வரும் சாப்பாடு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கரில் வடித்து எடுத்திருக்கேன் நான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும். தேங்க்யூ.